ஹாய் ஹலோ. மார்வல் காமிக்ஸில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோனா நம்ம கேப்டன் மார்வல் தான். அதே மாதிரி டிசியில் யார் பவர்ஃபுல்னு உங்களுக்கே தெரியும், சூப்பர்மேன் தான். இவங்க ரெண்டு பேத்துக்கு ஃபைட் வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பான் நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்கானுங்க, பட் எல்லாருமே தப்பாக தான் போட்டிருக்கானுங்க. அதை கரெக்டாக சொல்ல தான் நான் வந்திருக்கேன். சூப்பர்மேனோட சூப்பர் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 1 மில்லியன் பீப்புளோட ஸ்ட்ரென்த் இருக்குது. 20 குவின்ட்ரில்லியன் டன்ஸை தூக்க முடியும். 186,000 மைல்ஸ் பெர் செகண்டில் கவர் பண்ண முடியும். நீங்களே படத்தில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய பில்டிங் எடுத்துக்கிட்டு பறந்துகிட்டு இருப்பாப்பில். இதெல்லாம் கேப்டன் மார்வல்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 10% கூட இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இதெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டு சூப்பர்மேன் தான் ஜெயிப்பார் அப்படின்னு பிளைண்டாக சொல்லவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேட்மேன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆனால் வந்து சூப்பர்மேனை அடித்து உயிர் பிச்சை கேட்க விட்டுருவாப்பில். அது மாதிரி தான் சூப்பர்மேனுக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது. சூப்பர்மேன்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரிப்டோனியன் டிஎன்ஏ. அதே மாதிரி நம்ம கேப்டன் மார்வல்கிட்ட பார்த்தீங்கன்னா க்ரீ டிஎன்ஏ இருக்குது. சூப்பர்மேன்ட்ட உள்ள கிரிப்டோனியன் டிஎன்ஏன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லானது கேப்டன் மார்வலோட. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ரெண்டு பேராலையுமே எனர்ஜி அப்சார்ப் பண்ண முடியும். நம்ம சூப்பர்மேனுக்கு எங்கேருந்து பவர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ சன்னில் உள்ள ரேடியேஷன் இருந்தனால வருது. அதே நம்ம கேப்டன் மார்வலுக்கு வந்து எல்லா இடத்துலருந்தும் எனர்ஜி வருது. சன், ஸ்டார், ஒயிட் ஹோல், பிளாக் ஹோல், ஈவன் நம்ம வீட்டில் உள்ள எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கூட எனர்ஜி அப்சார்ப் பண்ண முடியும் நம்ம கேப்டன் மார்வலால். சூப்பர்மேன் சன் ரேடியேஷன் இல்லாத ஒரு பிளானெட்டுக்கு போயிட்டார்னா அவரோட பவர் ஜீரோ. சாதாரண மனுஷனுக்கு தான் பவர் இருக்கும், பட் கேப்டன் மார்வலுக்கு அப்படி கிடையாது. சூப்பர்மேனும் கேப்டன் மார்வலும் சண்டை போட்டாங்கன்னா கேப்டன் மார்வலால் சூப்பர்மேனோட எல்லா எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணிக்கிட முடியும். ஸோ ஸ்ட்ரென்த் வைஸ் ரெண்டு பேர் ஈக்குவல் ஆயிடுவாங்க. தேனோஸ் கிட்ட 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும். இருந்தாலும் தேனோஸால் கேப்டன் மார்வலை சமாளிக்கவே முடியாது. அப்புறம் பவர் ஸ்டோன் வச்சு அடிப்பான். மித்த எந்த யாராக இருந்தாலும் பவர் ஸ்டோன் வச்சு அடித்தா கண்டிப்பாக செத்துருப்பாங்க. பட் கேப்டன் மார்வலுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வருவாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ எனர்ஜியும் அப்சார்ப் பண்ணிருப்பாங்க. கேப்டன் மார்வலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராவிட்டி கண்ட்ரோல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கண்ட்ரோல், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சூப்பர்மேனை கொஞ்சம் நேரம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். சூப்பர்மேனோட மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் சன் ரேடியேஷன். அதாவது எல்லோ சன் கீழே மட்டும்தான் சூப்பர்மேனுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரெட் சன் ரேடியேஷன் கீழே போயிட்டார்னா அவரோட பவர் பூரா டிஸ்போஸ் ஆகிடும். ஸோ கேப்டன் மார்வல் ரெட் சன்னோட ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி அடித்தாங்கன்னா செகண்ட்ஸில் போயிட்டு இந்த கிரிப்டோனிங்கிற பிளானெட்டில் இருந்தால் சூப்பர்மேன் வந்தாப்பில். அந்த பிளானெட்ல இவர் டம்மி பீஸ் தான், இங்கே வந்து பவர்ஃபுல் ஆகிட்டாப்பில். ஸோ அங்கே உள்ள கிரிப்டோனியம் மெட்டலை வச்சு சூப்பர்மேனை அடித்தோம்னா பொல பொலன் ரத்தம் வந்துடும் அவருக்கு. கேப்டன் மார்வல் தான் ஸ்பேஸ் ஒரு விளையாட்டு மைதானம் ஆச்சு. ஸோ ஈஸியாக ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி அந்த மெட்டல் எடுத்துகிட்டு வந்து சூப்பர்மேனை அடித்தா, ஏன் அது கூட தேவையில்லை, அந்த மெட்டலை அப்சார்ப் பண்ணி ஃபோட்டான் பிளாஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக சூப்பர்மேன் செத்து போயிடுவாப்பில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேப்டன் மார்வல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் சூப்பர்மேனோட அப்படின்னு தெரிய வருது. பட் நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். பை பை. நான் சால்ட்டர்.